பீட்டா சேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் சொன்ன மாதிரியே ஏலியன் வந்து இந்த வாரம் வந்திருக்கு சொல்லிட்டேன் அப்படின்றதுனால ரெண்டு பேர் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு மூணு பேர் இருக்குது. ஏலியன் ப்ளூ மட்டும்தான் வந்திருக்கு, ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் தான் ஆகுது, அதனால் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து போட்டிருக்கேன். ஏலியன் வந்து 1 மாதத்துலேருந்தே கலர் இருக்கும், அதனால் சைஸ் வந்து பிரச்சனை கிடையாது, வாங்கி நம்ம ஈஸியாக வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து மேல் காம்போஸ் வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து மேலில் காம்போஸ் போட்டதில்லை, ப்ளக்கார்ட்டில் இந்த டைம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நான் ப்ரீட் பண்ண மாட்டேன், ஆசைக்கு தான் வளர்க்குறேன், மேல் மட்டும் தாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து மேல் காம்போ போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு ஃபிஷ்ன்னு கேட்காதீங்க, காம்போனால் அது மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். அது கம்மியாக போடுறதுக்கான காரணமே நீங்கள் ஒரு மீன் எடுக்கிற இடத்துல ரெண்டு மீன் எடுத்திங்கன்னா நான் ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பேன். ஸோ அதுதான் ரீசனு. ஸோ அதுலேருந்து ஒன்றுலாம் கேட்காதீங்க, காம்போனால் காம்போன்னு எடுத்துக்கோங்க, அதில் குறைவாக இருக்கும். ஸோ ஃபிஷஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. இருக்கு அப்படின்னா பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க, கூகுள் பே இல்லை ஃபோன்பேல தான் புக் பண்ணோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, நம்ம கொரியரில் தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து கொரியர் போடுவேன். சென்னையில் இருக்கவங்க எல்லாம் வெனஸ்டே தேர்ஸ்டே ரிசீவ் பண்ணுவீங்க. சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆகும், எல்லோரும் ஃப்ரைடேக்குள்ளே வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஃபிஷுக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், ஹேஷ்டேக் 1, 2. ஸோ எந்தெந்த ஹேஷ்டேக் இருக்குது, எதெல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபிஷஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க.
what we do here is go back.